சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து கேதுவை பத்தி பார்ப்போம். ராகு எப்படியோ அதே மாதிரிதான் கேதுவும். ராகு நிழல் கிரகம்னா கேதுவும் நிழல் கிரகம் தான். ராகு தலைனா கேதுவால். இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான எல்லா விஷயங்களுமே ராகு பண்ணும். ஆனால் கேது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணும். ராகு கேதுகளுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ராகுனால சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னா கேதுனால சந்திர கிரகணம் ஏற்படுது. ராகுனா மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னா கேதுனா சின்னது. எதுவுமே சின்னதாக யோசிக்கிறது எல்லாமே கேது தான். ராகு வந்து மிகப்பெரிய பணம் கொடுக்கறது ராகுன்னா மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கறது தான் கேது. ராகு வந்து போகக்காரகன் சொல்லுவாங்க. போகத்துக்கு முக்கியமான காரணமே ராகு. ஆனால் கேது வந்து மோட்சக்காரகன் ஞானகாரகன் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து பணம் காசு இது மாதிரி எந்த விஷயமே உண்மை கிடையாது, எல்லாமே மாயை அப்படின்னு உணரக்கூடிய கிரகம் தான் கேது. கேது தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு ஜாதகங்களில் கேது நல்லா இருந்தால் தான் ஞானமே கிடைக்கும். கேது நல்லா இல்லைன்னா அவங்களால ஞானத்தை அடைய முடியாது. பிறந்த கால ஜாதகத்தில் 3, 6, 11 சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் ராகு இருந்தால் எந்த அளவுக்கு நல்லதோ கேது இருந்தாலும் நல்லது. ராகு வந்து 3, 6, 11 இருந்தால் காசு அதே மாதிரி ஃபினான்சியல் விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். கேது வந்து ஞான மார்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். ராகுக்கு எப்படி வீடு இல்லையோ கேதுக்கு அதே மாதிரி எந்த வீடும் கிடையாது. ராகு கேதுகளுக்கு எந்த வீடுமே கிடையாது. அதே மாதிரி கேதுவுமே தான் நிற்கிற வீடு எதுவோ அந்த ராசியோடைய அதிபதிய வேலையும் தான் நிற்கிற வீட்டோட வேலையும் தன்னோட சேர்ந்த கிரகத்தோட வேலையுமே இந்த கிரக கேதுவும் செய்யும். ராகுவோட குற்றங்களை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் கேதுவோட குற்றங்களை நியாயப்படுத்தலாம். திருமண வாழ்க்கையில் ராகு கேதுக்களில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ராகு வந்து நிறைய கல்யாணம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு சுக்கரன் ராகு சம்மந்தப்பட்டவங்களோட ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை இந்த ராகு செஞ்சு வைக்குது. கேது அப்படி கிடையாது. ஒரு வாட்டி உங்களுக்கு கல்யாணத்தில் டேவேஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த மன வாழ்க்கையை தேடி போகாது. அடுத்த வாழ்க்கையை தேடி கேது வந்து தேடி போகாது. தனிமையில் போராடுறது அதுமாதிரி தனிமையாக இருக்கிறது கோவில் குளம் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புரோகிதம் ஜோதிடம் அதே மாதிரி வந்து சைக்காட்ரிக் பிரச்சனைகள் மன சம்பந்தப்பட்ட வியாதிகளை பற்றி சொல்கிறது அதே மாதிரி மன சம்பந்தப்பட்ட ஒரு நிபுணத்துவம் பெறுறது அதாவது சைக்காலஜிக்கல் டாக்டர் இதுக்கு எல்லாமே கேது தான் முக்கியமான ஒரு காரண கிரகமாக இருக்குது. சுக்கரனோட சம்பந்தப்பட்ட ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் கேது சுக்கரனோட சேர்ந்தாலும் சந்திரனோட சேர்ந்தாலும் மிகப்பெரிய தோஷத்தை தான் கொடுக்கும். சூரியனோட சேர்ந்த ராகு வந்து தந்தை வழி தோஷங்களை வெளிப்படுத்துது. அதே மாதிரி சந்திரனோட சேர்ந்த கேது தாய் வழி தோஷங்களை வெளிப்படுத்துது. அதுமாரி சந்திரனோட கேது சேர்ந்த ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் அதே மாதிரி மனோவியாதி வர்றது சித்தப்பிரமை பிடிக்கிறது இது எல்லாமே இந்த சந்திரனோட கேது சேரக்கூடிய ஜாதகங்களை தான் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சந்திரனோட கேது சேரக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பேர் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாகவும் இருக்காங்க. சந்திரனோட கேது சேர்ந்த ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லௌகீக வாழ்க்கைகளிலிருந்து வெளியில் வந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையே நல்லாயிருக்கு. இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவிலுக்கு கோவிலாக போகிறது ஊர் ஊராக போகிறது அது மாதிரி ஒரு ஆன்மீக பிரச்சாரங்களை ஈடுபடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனோட கேது சேர்ந்த ஜாதகங்களை நீங்கள் பார்க்கலாம். கேதோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கிறது அப்புறம் டெய்லரிங் வேலை அதுக்கப்புறம் இந்த லாயரு மிகப்பெரிய ஜட்ஜு மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் அதாவது செவ்வாயோட கேது சேரும்போது மிகப்பெரிய டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர் அதாவது மனோதத்துவ நிபுணர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேது சம்மந்தப்பட்ட தொழில்கள். அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட தொழில் ரேக்கின்னு சொல்லக்கூடிய இந்த ஹீலிங் சம்மந்தப்பட்ட தொழில் வைடூரியம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க ஜோதிட சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க புரோகிதம் சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே கேதோட தொழில். கோச்சாரங்களை ராகு எந்த அளவுக்கு நல்லது செய்யாதோ அதே மாதிரி கேதும் எந்த வித நல்லது செய்யறது கிடையாது. ராகுவோட திசை வந்து தசாபுக்தி நடக்கும்போது நல்லது செய்யும். ஆனால் கேதுவை பொறுத்த வரைக்கும் தசாபுக்தி நடந்தாலும் கோச்சாரங்களும் கேது எந்த விதமான நல்ல பலனையும் தருவதில்லை. எந்த விதமான ஆசையும் பேராசையும் இல்லாதவங்களுக்கு கேது திசை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது கிடையாது. ரொம்ப ஆசையோட பேராசையோட இருக்கிறவங்களுக்கு கேது திசை மிகப்பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்குது. அதுமாரி 3, 6, 11 கேது இருந்து அது குரு பார்த்து திசை நடத்தினாலோ இல்லை சுக்கரனுடைய பார்வையில் இந்த கேது திசை நடத்தினாலோ யோகத்தை தருதோ இல்லையோ மிகப்பெரிய அவயோகத்தை கண்டிப்பாக தரவே தராது. இந்த கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி லக்னத்தில் கேது இருக்கிறவங்க 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறவங்க கேது தசாபுக்தி நடக்கிறவங்க இவங்க எல்லாருமே கேதுவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுமாதிரி கேதுவோட திசை யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷ லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு
கன்னிராசி கன்னி லக்னம், துலாராசி துலா லக்னம், கும்பராசி கும்ப லக்னம், இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கும் கேது எவருடைய நட்சத்திரம் எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்தந்த வீட்டில் கேது நின்று தசை நடத்தினா இவங்களுக்கு எல்லாருக்குமே கேது தசா கேது புக்தி மிகப்பெரிய யோகத்தை தரும்னு சொல்ல முடியலன்னா கூட, யோகத்தை தரலைன்னா கூட அவயோகத்தை கண்டிப்பாக தரவே தராது. பொதுவாக லக்னத்துக்கு 12 இடத்துல கேது இருந்தால் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்சம்ன்றது பார்த்தீங்கன்னா மனித பிறவிக்கு தான் மோட்சம். அடுத்த ஜென்மத்தில் ஒரு நாயாவோ இல்லை ஒரு விலங்காவோ ஒரு பறவையாவோ பிறப்பாங்க தவிர அவங்க பிறக்காமல் இருக்க மாட்டாங்க. மனித பிறவிக்கு மட்டும்தான் மோட்சம் தருவ, பிறவிக்கே மோட்சம் கிடையாது. அது மாதிரி சர்ப்பதோஷம்ன்றது ராகுவால தான் மட்டுமே தவிர கேதுவால இந்த சர்ப்பதோஷம் கிடையவே கிடையாது. இந்த சர்ப்பதோஷத்துக்கு காரணமான கிரகம் ராகு தான், கேது கிடையாது. இந்த கேது பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்தில் எல்லா விதமான பாவங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வச்சு இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு முக்தியை கொடுக்கறது தான் கேது. ஆனால் ராகு அப்படி கிடையாது. ராகு இந்த ஜென்மத்தில் இல்லாமல் அடுத்த ஜென்மத்துக்கு இந்த பாவங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ராகு. பொதுவாக அந்த நவகிரகங்களில் ராகுவை விட கேது தான் ரொம்ப பலமான கிரகம். நவகிரகங்களில் ராகு கேதுகளுக்கு பலம் ஜாஸ்தின்னு சொன்னால் கூட எல்லா கிரகங்களை விட 8 கிரகங்களை விட ரொம்ப பலமாக இந்த கிரகமே இந்த கேது தான். மருத்துவ ஜோதிடத்தில் கேதுவோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டறிய முடியாத நோய்கள், அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது, இது மூலிமா இருக்கக்கூடிய நோய்களும் நமக்கு என்ன நோயினே தெரியாமல் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே இந்த கேது தான் முக்கியமான காரணம். கேதுவுடைய பலம் வேணும்னு நினைக்கிறவங்களோ, ஞான மார்க்கத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களோ, ஞானம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களோ கேதுவுடைய கல்லான வைடூரிய கல்லை ஒரு வெள்ளியில் செஞ்சு அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞானமும் கேதுவோட அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும்.